Hey everyone, welcome back to Sunday Special Series with our responsibility episode 11. So, we are going to talk about how to control your child's smartphone or gadget addiction. That is, you can use your phone, phone, tablet, television, and so, all gadgets. If you are not able to do it, you can use your phone. You can use your phone. Now, if you are not able to do it, you can use your phone. Online schooling, online tuition, online game, online chatting with friends, and so, online phone mulima avanga payanpaduthirukanga so idu nammala thavirka mudiyuma kettingnaka kandipa mudiyadhu ipo school irukku nadavila vandu online class ku anipi dhaan avanga paathu dhaan avanum but still adu vandu ma avanga pillaiyoda manasu konaadha padi eppadi avanga thisai maathalam eppadi vandu adu control pannalam appindra vishayatha namba ipo paakka porom and aduvum oru naangi easyana step la eppadi idu control pannalam appdi solli na ungala share panikka poren and ipo dhaan indha video modha vaati paakkirukku appdina avanga kandipa channel subscribe pannikonga so that every Sunday நான் பேரண்ட்ஸ் கலர் போற வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும் இல்ல அது மட்டும் இல்லாம நீங்க உங்களை பத்தியும் உங்க சுத்திருக்கும் பத்தியும் நிறைய சைக்காலஜிக்கல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுனாக்க கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ நவ லெட்ஸ் டைவ் இன் டு தி வீடியோ பில்லிங் எப்பமே எதனால போன்ல ரொம்ப ஆர்வம் செலுத்துறாங்க அப்படி சொல்லி யோசிச்சிருக்கீங்களா சரி என்னைக்கு பாத்தீங்க அப்படினாக்க அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் மெயின் சோர்ஸ் எங்க இருந்து இருக்கு அப்படி பாத்தீங்கனாக்க ஃபீலிங் வாட் அது போர்டம் அப்படினு சொல்றாங்க அது ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணுவாங்க அது யூஸ் இதுக்கு மேல பிள்ளைங்களுக்கு வந்து எப்பவும் ரொம்ப ஆக்டிவா இருக்குன்றது அவங்களோட நேச்சர் சோ அந்த ஒரு டைம் வந்து ஃபோன்ல அவ்வளவு வெரைட்டி வெரைட்டியா நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபோன்ல செய்யிறதுக்கு சோ அதனால அவங்களோட இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் அதுல இருக்குனால அவங்க அதை நோக்கி பயணிப்பாங்க சோ இந்த ஒரு இடத்துல மெயின் சாஸ் நமக்கு தெரிஞ்சு அவங்க எப்பவும் போரிங்கா இருக்கும் நீங்க ஃபோன்ல புடிங்க வெச்சிட்டீங்கனாக்க அவங்க எப்பவும் சொல்ற ரொம்ப ஈஸியா எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படினு அப்போ உடனே நமக்கு என்ன வரும் as a parent parenting guilt அப்படினு சொல்வாங்க அதாவது ஐயோ parent நான் எவனே சரியா சரியோ ஐயோ என் பிள்ளைக்கு ரொம்ப போரிங்கா இருக்கே நான் அதுக்கு சரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கலையோ சரி அதனால நான் என்ன பண்ணுவோம் உடனே அந்த ரியாக்ட் பண்ணிடுவேன் நான் ஃபோன் எடுத்து கொடுத்துருவேன் நான் வந்துட்டு டிவி தொடர்ந்து பார்க்க சொல்வேன் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு உடனே ஒரு கில்ட்டி இருக்கிறதுனால நம்ம அதை முத முதல்ல எக்ஸ்டர்னல் செஞ்சிருவோம் அதாவது எப்பயுமே பிள்ளைங்களை வந்துட்டு போரிங்க வச்சிருக்க கூடாது அப்பதான் இம்மேல தப்பு இருக்கு ஸோ அதனால நான் அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்மளே கூட அந்த விஷயத்தை யூஸ் பண்றோம் ஸோ உடனே வந்து பிள்ளைங்க சாப்பிடும் போது ரொம்ப போரிங்கா இருக்கு காட்டுல போயிட்டு இருக்கும் போது போரிங்கா இருக்கு அப்படின்ற போது நம்ம வந்து ஃபோனை கொடுத்துருவோம் ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா பிள்ளைங்க போரிங்கா இருக்கிறது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா போர்டம் இஸ் நாட் பேட் பிள்ளைங்க போரிங்கா ஃபீல் பண்றது தப்பான ஒரு விஷயமோ இல்லை அது உங்களோட தவறும் கிடையாது ஸோ அந்த ஒரு நேரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா போர்டம் இஸ் ஈக்குவல் டு கிரியேட்டிவிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஸோ போரிங்கா இருக்கிற சமயத்தினால்தான் பிள்ளைங்களை ரொம்ப கிரியேட்டிவா யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஒரு நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு முடிந்த போரிங் இருக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும் இது தவிர வேற என்ன செய்யலாம் அதாவது இந்த ஃபோன் யூஸ் பண்ற தவிர வேற என்ன வேணாலும் கேட்கணும் உனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிற என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அதை நம்ம செய்யலாம் ஸோ ஒரு வேளை பிள்ளைங்க வந்து நான் ட்ரா பண்ண போறேன்னு சொல்லலாம் இல்லை வெளியில் நடந்து போகலான்னு சொல்லலாம் இல்லை வேற யாராவது வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் என்ன வேணாலும் அவங்க சொல்லலாம் அவங்களுக்கு வந்து அதுக்கான கிரியேட்டிவாக அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும் அப்போ தான் அவங்க வந்து அந்த போரிங் ஃபீல் வராது ஸோ அதோட டைம்ல நீங்கள் வந்து இன்றைக்குமே ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணணும் பிள்ளைங்கள்ட்ட கேட்கணும் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கேள்வியாக கேட்கும்போது நீங்கள் வந்து பிள்ளைங்க வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் கூட ஆஃபர் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயம் செய்யலாமா நம்ம கார்டனிங் பண்ணலாமா சரி போரிங்காக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம வந்துட்டு ஒரு கார்டன் பண்ணலாம் இப்போ பிள்ளைங்க ஒரு செடி நடக்கும் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அவங்க அந்த டைமில் ஃபோன் பற்றி யோசிக்க மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அந்த மாதிரி உங்களால் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏற்ற ஆக்டிவிட்டி என்ன அவங்க கிரியேட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் So step number one, creativity. Boost their creativity. சேஞ்ச் போர்டம் இன்டு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அவங்க போரிங்காக இருக்காங்க அப்படின்றதுக்காக ஃபோனை கொடுக்காம அந்த ஃபோனை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதையும் மிஞ்சுற மாதிரியான நல்ல ஒரு ஃபன் ஃபன் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த ஃபோன் எடிஷன்லேருந்து மீட்க பண்ணுவாங்க ஸ்டெப் நம்பர் டூ ஐடென்டிஃபை த டைம் அதாவது நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா எந்த டைமில் உங்கள் பிள்ளைங்க அதிகமாக இந்த ஃபோன் அடிக்டடாக இருக்காங்க அப்படின்றதையும் போது பொறுமையாக கண்காணித்து கண்டுபிடிக்கணும் இப்போது ஒரு சில பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லை சாப்பிடும் போது எனக்கு ஃபோன் வேணும் அப்படி இல்லைனாக்கா நான் ஆன்லைன் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா அப்படி கண்டினியூவாக அவங்க வந்துட்டு கேம் விளாடு ஏதாச்சும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு வெளியே இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும் பிள்ளைங்க எந்த டைமில் ரொம்ப அதிகமாக அந்த ஃபோனுக்கு வந்து தேடுறாங்க இப்போ அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் அசப்பாண்ட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
அந்த ஒரு டைம்ல நம்ம வேற ஆக்டிவிட்டி இன்புட் பண்ணணும். எக்ஸாம்பிள், அவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபோன் தேடுறாங்க அப்படின்னாக்கா, காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் உடனே பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு எங்கூட வாங்க, இல்லை நீட்டு மொழியில் கட் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை பிள்ளைங்க இன்பாக்ஸ் பண்ண மாட்டோம். நம்மளே ஆல்ரெடி பிஸியாக இருப்போம், பட் நம்ம செய்கிற ஒரு சில விஷயங்களையே நம்ம வந்துட்டு பிள்ளைங்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணோம், அவங்கள அது வந்துட்டு கொண்டு வரணும். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதுக்கு, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலே பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. டிஷ் வாஷிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எப்போ செய்வீங்களோ அந்த ஆக்டிவிட்டியை அந்த டைம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ உங்க கூட பிள்ளைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் செய்கிற ஒரு சில விஷயங்களில் பிள்ளைங்களை சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்போ கத்தி பிடிக்கிறது ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னால ரொம்ப ஈஸியாக கீழே கீழே போடுற வேலை, இந்த மாதிரி வேலைக்கு நீங்க கொடுக்கணும். இப்போ காலேஜ் ஒரு பிள்ளை ஃபோன் தேடுது, ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாக்கா, நீ காலேஜ் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நீங்க வந்து முடிவு பண்ணி சொல்லிடணும், காலேஜ் நம்ம எல்லாம் கூட பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். ஸோ காலையில் அந்த நைட் தூங்கும் போது அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும், காலேஜ் நான் ஃபோன் தேடுபடுறது ஏன்னா காலையில் நம்ம எல்லாம் சேர்ந்து பிரேக், அது ரொம்ப ஃபன்னான ஆக்டிவிட்டி. ஸோ அவங்க மைண்ட் அந்த பக்கம் திரும்பும். ஸோ காலையில் ஏஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சுவைட்டோ கட் பண்ண போகிறோம், நம்ம சேலட் செய்ய போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து பிள்ளைங்களை மாற்றுறோம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிள்ளைங்க வந்துட்டு கண்டினியூவாக ஃபோன் பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த டைமில் வேறு என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அது உடனே வந்து அவங்க வந்து உங்களை தேடி வரணும். ஏன்னா அந்த டைம் நீங்கள் வேலை தேடும் ஃபோர் ஓ கிளாக் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் இந்த ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க ஃபோர் ஓ கிளாக் மோஸ்ட்டாக கண்டினியூ பாய்க்க மாட்டாங்க, அந்த டைமிங்கில் உங்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது ஐடென்டிஃபை த ரைட் டைம். பிள்ளைங்க எப்போ இந்த ஃபோனுக்கு வந்து ரொம்ப அதிகமான டைம் கொடுக்குறாங்க, நைட்லையா எந்த ஒரு வேலைக்கு அப்புறமா அவங்க செய்கிறாங்க, இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஒரு டைமில் நீங்கள் கரெக்டாக வேறு ஆக்டிவிட்டி சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்களை வந்து அந்த ஃபோன் அடிக்ஷன் நம்ம காப்பாற்றலாம். ஸ்டெப் நம்பர் 3, டோன்ட் அலோவ் யுவர் கிட்ஸ் டு டூ எவ்ரி திங் இன் ஒன் டிவைஸ். அதாவது ஒரே ஃபோனில் எல்லா விஷயத்தையுமே செய்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, புக்கிலிருந்து படத்துலேருந்து பாட்டிலிருந்து கேம்லேருந்து எல்லாமே ஃபோனில் வந்துடுச்சு. ஸோ அந்த டைம் நம்ம வந்துட்டு புக்கு படிக்கிறதுனால ஃபோனில் பார்க்குறது, சர்ஃப் பண்ணுறதுனால ஃபோனில், படம் பண்ணாலும் ஃபோனில், பாட்டு கேட்கறதுனால ஃபோனில் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஒரு டிவைஸில் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதை நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இந்த டைமில் இப்போ பிள்ளைங்க புக்கு படிக்கிறேன்னா வந்துட்டு ஃபோன்லேயே புக்கு படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் டோன்ட் அலோவ் இட். ஸோ நீங்கள் ஃபோன் எதுக்காக பாய்க்கணும்னு நீங்கள் வந்துட்டு உங்கள் பிள்ளைங்க எதுக்காக பாய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் அலோவ் பண்ணணும். இப்போ படிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு முதல்ல புக்கை எடுத்து வச்சு ஃபிசிக்கல் புக்கை நீங்கள் வந்து படிக்கணும். அதே தவிர படம் பார்க்கணும்னு தோணுதா நீ ஃபோனில் பார்க்கக்கூடாது, இப்போ டிவி தொடர்ந்து பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிள்ளைங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த டைமில் எல்லா விஷயத்தையுமே ஃபோன்லேயே செய்யறதுனால ஃபோனில் நம்ம 24 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பை நம்மளே எடுத்து கொடுக்கணும். ஸோ ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃபோனில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவான வே என்ன, இப்போ நியூஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுங்க, அதுதான் அவங்க வாசிக்கிறேன் தவிர ஃபோனில் வந்துட்டு நியூஸ் ஸ்க்ரோல் பண்ணி வாசிக்க அனுமதிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரே டிவைஸில் செய்கிறத நீங்கள் அனுமதிக்காமல் இருந்தாலே நிறைய அவங்க எதுக்காக அந்த விஷயத்தை பாய்க்கணுமோ அதுக்காக மட்டும்தான் பாய்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு டெக்னிக்காக நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஆப்ஸ் நீங்கள் பிள்ளைங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்குறீங்க ஃபோனில், என்ன எதுனா நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த ஒரு ஆப் மட்டும் அவங்க எக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னாக்கா பிள்ளைங்க அதை மட்டுமே பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 4, பி எ ரோல் மாடல் அண்ட் ரிவார்ட் தெம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு விஷயத்தை நான் வந்துட்டு பிரித்து வச்சிருக்கேன். ஸோ ஒன்று நான் பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 1, நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய ரொம்ப அவசியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வீட்டில் பேரண்ட்ஸாக அதிகமாக வந்து ஃபோனில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க ரொம்ப பெரிய அடிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் நம்ம பேரண்ட்ஸோட அடால்ட்ஹுட்டோட வந்துட்டு நம்ம அடிக்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா நமக்கு இன்னும் வேறு வீடியோ தேவைப்படும். ஸோ நான் கண்டிப்பாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் அது டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் இந்த ஒரு டைம் நீங்கள் நான் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா எஸ் அ பேரண்டாக நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல். பிள்ளைங்க உங்களை பார்த்து தான் வளருவாங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள பாதிக்கும். ஸோ இப்போ நீங்கள் நிறைய அதிக நேரம் ஃபோன் பாய்ச்சிட்டே இருப்பீங்க, ஆனால் நீ மட்டும் டோன்ட் டூ தட், நீ இந்த ஃபோன் பாய்க்காத, நான் வந்து இது கொடுக்க மாட்டேன், இப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா பிள்ளைங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வாயிலிருந்து சொல்லுறதுனால மனசுலேயே தோணும், நீங்கள் மட்டும் பாய்ச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் மட்டும் இருக்க என்ன சொல்கிறீங்க. இந்த மாதிரி இப்போ இருக்கிற பிள்ளைங்க நிறைய வந்து அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் நீங்கள் அவங்களுக்கு முதல் ரோல் மாடலாக இருக்கணும், பிகாஸ் நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளே பார்த்தா பிள்ளைங்களும் வளர்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சில ரூல்ஸை வைக்கணும். ஒரு நாளில் அட்லீஸ்ட் நான் 2 hours வந்து பிள்ளைங்க கூட ஃபோன் இல்லாமல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு டைமில் ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு கட்சியுமே என்னால் ஒரு நேச்சர் வாக் போகிறதா இல்லை சும்மா வந்துட்டு ஒரு நடந்து போகிறது இந்த மாதிரி ஃபேமிலி கூட உட்காந்து கதை பேசுறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ரெண்டாவது விஷயம் ரீவார்ட் தான். இந்த நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் உண்மையிலேயே பிள்ளைங்கள்கிட்ட என்ன விஷயத்தில் மாற்றணும்னு நினைக்கிறீங்க.
இப்போ அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருக்குது, அவங்களோட வாசிப்பு மோசமாக இருக்குது, இல்லை பிள்ளைங்களுக்கு சொந்தமாக வந்துட்டு அவங்களோட பேக்கில் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பிள்ளைங்கிட்ட மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து நீங்கள் வந்து டு-டூ லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாஸ்க், இல்லை ஒரு நாளைக்கு மூணு டாஸ்க் கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதை செஞ்சாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ரிவார்ட் மாதிரி ஒரு ஸ்டார் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, ஒரு அஞ்சு ஸ்டார் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு டிராயிஸை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரிவார்ட் கொடுக்கணும் அப்படின்னாலே உங்கள் பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப என்ஜாயபுளாக செய்ய ஆரம்பிப்பாங்க, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனோட யூசேஜ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீ வந்து இந்த இடத்துல சுத்தம் பண்ணி கொடுத்தா அப்படின்னாக்கா நான் ஒரு ரெண்டு ஸ்டார் கொடுக்குறேன். அப்போ பிள்ளைங்க வந்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க, நான் இந்த இடத்துல சொன்னாக்கா நீங்கள் எனக்கு மூணு ஸ்டாராச்சும் கொடுங்க அப்படின்னு. ஓகே, நீங்கள் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு பேசி அவள் பெரிய வேலை அப்படின்னாக்கா ரெண்டு ஸ்டார், சின்ன வேலைனா ஒரு ஸ்டார், இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பிள்ளைங்க கூட செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் வீட்டில் என்னன்னா கூட அந்த ஒரு வேலை செஞ்சு முடிக்கணும், செஞ்சு முடிக்க ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பிள்ளைங்க ஒரு மணிக்காக செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபோனோட கன்செப்ட் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். ஸோ எஸ் அ பேரண்டாக ஃபர்ஸ்ட் நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும், ப்ளஸ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபன்னான ஆக்டிவிட்டிலாம் வச்சு நீங்கள் அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட இது நீங்கள் ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணுங்க. இந்த நாலு சப்பமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களோட ஃபோன் எடுத்து வந்து கண்டிப்பாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு சமுதாயத்தையும் பிள்ளைங்களையும் உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் அண்டில் தென் இட்ஸ் அ பை ஃப்ரம் மீ.